ஊழியத்தின் பேக் போன் முதுகெலும்பு அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? நிறைய பேர் அவங்களுடைய ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய வேற யாராவது, இல்லை ஒரு பாஸ்டர் மென்டர் இந்த மாதிரி. அதாவது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் ஊழிய ஆரம்பிக்கும் போது இந்த இவ்வளோ பெரிய தரிசனத்தை கொடுத்தோன்னே நான் பயந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்காக ஜெபிக்கிற மக்களை நான் தருவேன், அந்த ஜெபத்தின் மூலமாக உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன். எனக்கு முதுகெலும்புன்னா எனக்காக ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் தான் ஃபஸ்ட்டு. இப்போமும் அவங்க வந்து எனக்காக ஜெபிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கும், 3 வயசு குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம்னா முதல்ல உங்கள் பேரை சொல்லி தான் என் பிள்ளை ஜபம் பண்ணுது அப்படின்னு பேரை சொல்கிறாங்க. 3 வயசு பிள்ளை குழந்தையிலேருந்து அந்த சொன்னார், உனக்காக ஜபிக்கிற மக்களை நான் எழுப்புவேன், அவங்க மூலமாக நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னார். அவங்க வந்து எத்தனையோ பேர் சொல்ல உங்களுக்காக டீட்டெயிலாக ஜபிக்கிறவங்க, உங்கள் முதுகு எலும்புக்காக ஜெபிக்க சொல்லுவார் ஆண்டவரை, நான் ஜெபிக்கிறேன், உங்கள் முதுகு எலும்பு சாத்தம் தொடக்கூடாது, எந்த ஒரு வலி வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அங்கே உங்களுடைய லங்ஸுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார், அந்த லங்ஸில் எந்த நோயும் வரக்கூடாது, இன்ஃபெக்ஷனை எதுவும் தொடக்கூடாதுன்னு ஜெபிச்சிருக்கிறேம்பாங்க. அவ்வளோ டீட்டெயில்டாக சிலர் ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார் எனக்காக. சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் நீங்கள் இங்கே இங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ உங்கள் காலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, ஏன் கேட்குறீங்க, இல்லை உங்கள் காலுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார்னு உங்களுக்காக ரொம்ப அதுக்காக ஜெபிச்சேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பாதிப்பு எனக்கு வந்திருக்கும். அதே மாதிரி உங்கள் கைக்காக ஆண்டவர் ஜெபிக்க தொண்டைக்காக தனித்தனியாக ஒவ்வொரு அப்படி ஜெபிக்க வைக்கிறாரு. அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன், நான் உயிரோட இல்லைன்னா எனக்கு விரோதமாக இருக்கிற பகைஞர்கள் பில்லி சோனியம் எவ்வளோ செய்கிறான்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் அப்படியே தெளிவாக காமிப்பார் எங்கெங்கே என்னென்ன விதத்தில் பில்லி சோனியம் செய்கிறாங்கன்னு. இவ்வளோக்கு மத்தியில் நான் ஒரு ஆரோக்கியமாக நின்று ஊழியம் செய்கிறேன்னா ஒரே காரணம் அவங்களுடைய ஜபம். என்னை விட அதிகமாக ஜபிக்கிற ஒரு கூட்ட மக்களை கத்தர் எழுப்பியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆர்மி ஆஃப் காட் தேவசேனை எழுப்பு, உனக்காக ஜபிக்கிற மக்களை நான் தருவேன், உனக்காக ஜபிப்பாங்கன்னு சொல்லி 150 பேருக்கு மேலே அதில் இருக்காங்க. எல்லா மாதமும் நான் திறப்பு மாதம் முந்தின நாள் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். அவங்க வந்து மெட்ராஸ்லேருந்து வருவாங்க, அவங்க பல தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து வருவாங்க, பல இடத்துல கட்டாய மாதத்தில் ஒரு நாள் வந்துடுவாங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, எந்த பிரதியும் அவங்க காசு செலவு பண்ணி வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல, எனக்காக ஜெபிக்கன்னு ஆண்டு சொன்ன நான் எழுப்பி தருவேன்னார். கத்தரே எழுப்பி கொடுத்து அவங்கள 7 டீமாக பிரிச்சிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீம் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிறாங்க. திங்கக்கிழமை ஒரு டீம் ஜெபம் பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமை அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீம் எனக்காக உபவாசம் பண்ணி அவங்க போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் ஜெப நண்பர்கள் 10,000த்துக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த எனக்கு வாக்கு கொடுத்தது, உனக்காக ஜெபிக்கிற மக்களை நான் எழுப்புவேன், அவங்களுடைய ஜெபத்தினால உன்னை நான் பாதுகாத்து உன்னை நான் பயன்படுத்துவேன். அது எனக்கு தெளிவாக தெரியும், அந்த இந்த ஊழியத்தினுடைய பேக் போன் அவங்களுடைய ஜெபம். அதாவது அவங்கள மேடையில் நிற்க மாட்டாங்க, அவங்க பேர் தெரியாது, அந்த ரங்கத்தில் ஜெபிச்சு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கண்ணீரோடு ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பெரும் கூட்டம், அதான் இந்த ஊழியத்தினுடைய பேக் போனை. அதுக்கு பிறகு என்னுடைய பகல மனைவியுடைய பகுதி ரொம்ப முக்கியம், என்னுடைய பாதுகாப்பு. எங்கே போனாலும் என் கூட வந்து என்னுடைய மனைவி வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு ஊழியத்தில் எனக்கு. அவருடைய ஜெபம் காலமே எழுப்பி ஜெபம் பண்ணுவான், என்னை விட அதிகமாக ஜெபம் பண்ணுவான். அவருடைய மனைவியுடைய ஜெபம் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ரெண்டாவது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு ஊழியத்தில் ட்ரஸ்டீஸ், இந்த ஊழியத்துக்கு ஒரு 11 பேர் ட்ரஸ்டீஸாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸிங். என்னுடைய பாரத்தை அவங்க குறைச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொன்றுக்கு நானே பாரப்பட்டு கஷ்டப்படுவேன். ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நீ அந்த பாரம் எடுக்கக்கூடாது, நீ வந்து ஜெபம் ஆத்மாதாயம் அதில் தான் கவனம் செலுத்தணும், இந்த நிர்வாகம் அதெல்லாம் வந்து நீ பொறுப்படக்கூடாது. நல்ல ட்ரஸ்டீஸ் எனக்கு 11 பேரை தந்திருக்கிறார். லாயர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க, எல்லா துறையில உள்ளவங்க. நான் இப்போ கூட்டாலும் வந்துடுவாங்க, இன்னைக்கு நைட் ஃபோன் பண்ணி நாளைக்கு இன்னைக்கு வரணும் பிரதர்னா வந்துடுவாங்க. யாருமே அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. அந்த ஃபேமிலிஸ் அவங்களும் சப்போர்ட்டாக இருக்கிறனால தான் முடியுது, வந்துடுவாங்க. மாதந்தோறும் இங்கே வந்துடுவாங்க, மாதந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ட்ரஸ்டீஸாவது வந்துடுவாங்க. நிர்வாக காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்தினா வந்து இதை நீங்கள் செய்யுங்கன்ட்டு உயிரை கொடுத்து செய்வாங்க.
அது மாதிரி நல்ல அவங்க வந்து இந்த ஊழியத்தில் எந்த ஆதாயமும் அவங்க எதிர்பார்க்கல, அவங்க பணத்தை செலவு பண்ணுவாங்க ஊழியத்துக்காக. இந்த ஊழியத்திலேருந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னு கிடையாது, அவங்க சொந்த பணத்தை ஊழியத்துக்கு செலவு பண்ணுறவங்கள தான் கர்த்தர் எங்களுக்கு ட்ரஸ்டீஸாக தந்திருக்கிறார். அது மாதிரி நல்ல ட்ரஸ்டீஸாக அந்த குடும்பம், அந்த குடும்பமே ஹெல்ப் பண்ணுறதுனால தான் அவங்களும் வந்து உதவி செய்யும். அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய லீடர்ஸ் என் ஊழியத்தில் பேர 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னா ஒரு 15-18 லீடர்ஸ் இருக்கிறாங்க. அந்த லீடர்ஸ் அவங்களுடைய தியாகம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லீடர் இருக்காங்க. இப்போ மிஷினரி டிபார்ட்மெண்ட் ஒரு லீடர், அப்புறம் வந்து காஸ்பலுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, அப்புறம் வந்து ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் லீடர், ஃபைனான்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு லீடர் இருப்பாங்க. எவ்ரி மந்த் நாங்கள் கூடுவோம், லீடர்ஸ் வந்து எல்லா மாதத்தில் ஒரு நாள் லீடர்ஸ் மீட்டிங் இருக்கும், சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், சேர்ந்து பிளான் ட்ரஸ்டீஸும் வருவாங்க. போன மாதம் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அது பேசுவோம், நம்ம தரிசனத்தில் கரெக்டாக போகிறோமா, அடுத்த மாதம் என்னென்ன ஊழியங்கள் செய்ய போகிறோம், சில்ட்ரன்ஸ் யூத்து ஒவ்வொரு மீது என்ன செய்ய போகிறோம், எங்கே நம்ம குறை வச்சுருக்கிறோம், கத்திரி என்ன விரும்புகிறார், தரிசனத்தின்படி கரெக்டாக போகிறோமா, எல்லாம் ஓப்பனாக பேசுவோம். அதில் வந்து நான் வந்து நான் எழுப்பினேன்னு நான் தான் லீடரு, நான் சொல்கிறபடியெல்லாம் செய்யுங்க அப்படி நடத்த மாட்டோம் நாங்கள். அதை ஃபேமிலி, நாங்கள் ஏசு அடிக்கிற குடும்பமாக நட எல்லாரும் பேசணும். நான் சொல்லிவிட்டேன், உங்கள் ஆலோசனை வேணும், எல்லாருமே சொல்லணும், யாருமே பயப்பட மாட்டாங்க, எல்லாருமே உரிமை இருக்குது. ஏன்னா எல்லோரும் நாங்கள் சேர்ந்து நம்ம ஊழியம் செய்கிறோம். அப்போ இந்த ஊழியத்தின் எஜமான் இயேசு. நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன்னா, ஆண்டவர் என் ஊழியத்தை ஆசீர்வதியும், இயேசு அடிக்க ஊழியம் என் ஊழியத்தை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுவேன். சில மாதங்கள் ஆண்டு சும்மா விட்டார். ஒரு நாள் நான் அப்படி ஜெபிக்கும் போது சொன்னார், கொஞ்சம் இரு, ஒரு காரிய தீர்மானமாக எனக்கு தெரியணும், என்ன ஆண்டவர் என்ன, இது ஓ ஊழியமா என் ஊழியமான்னு. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, அது வரைக்கும் என் ஊழியம் என் ஊழியன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், இது ஓ ஊழியமா என் ஊழியமா அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என் ஊழியம் என்ன நீ நடத்திக்க, அந்த மகிமை கூட அவருக்கு சொல்லுங்க. நான் சொன்னேன், நான் தப்புன்ட்டு ஆண்டவர், என்ன மாறினீங்க, ஊழியம் உடையது, நம்முடைய வேலைக்காரன், நீர் என்ன சொல்றீரோ அதை நான் அதை செய்கிறேன், ஊழியம் உடையது. அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், உம்முடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய ஊழியத்தை புறப்படும், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, இடம் எதுவுமே எனக்கு மைண்டில் இதெல்லாம் நமக்கு இருக்குதுன்ற எண்ணம் கூட எனக்கு வந்ததே கிடையாது. ஆண்டுடைய கிருபையில் இது வரைக்கும் ஆண்டுடைய கிருபை, அந்த கிருபை ஆண்டு எனக்கு தந்தார், அந்த எண்ணமே எனக்கு வராமல் பண்ணிட்டார். தரிசனத்தில் சிதறலே இல்லாமல் இது கர்த்தருடையது. நான் சொல்ல மோகன்லாசஸ் இல்லாட்டாலும் வருகை வரைக்கும் இந்த ஊழியம் நடக்கும். அதான் ஆண்டவுடைய ஊழியம், அது அவர் நடத்துறார். இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு இன்னொரு ஆள் எழுப்புவார். அதனால இது வந்து ஊழியம் மோகன்லாசஸுக்குரியது கிடையாது. ஜனங்க வந்து காணிக்கு அனுப்புறாமல் போகிறாங்கன்னா மோகன்லாசுக்கு அனுப்பல, கர்த்தருக்காக, உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக. அப்படி தான் நம்ம செயல்படணும். இந்த இதில் தான் நாங்கள் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறோம். எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைஞ்சு எல்லாருமே கலந்து பேசி எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அதனால எல்லாரையுமே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த அந்த செட்டப்லேயே இருக்கிறோம். ஊழியத்தில் உள்ளவங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இணைஞ்சு செய்கிறோம். பிரச்சனை வரும், ஒரு குடும்பம்னா பிரச்சனை வருதில்ல, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் வீட்டுகளில் பிரச்சனை வர மாதிரி எங்கள் குடும்பத்திலும் பிரச்சனை வரும். ஆனால் கலந்து பேசி சரியாக்கி போவோம்.